ஹலோ கேமாஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல பேஸை, ஒரு சமத்தரமான பேஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணி உங்களோட பேஸுக்கு வந்து வச்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நல்ல பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில வழிகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வழியில் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, பட் பேசிக்காக வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல பேஸை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில வழிகள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சில வழிகள்லாம் என்னென்னா, ஒரு டவுனால் அதெல்லாம் கேன் கேஸ்டல் டவுனால்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்சைடில் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் உங்கள் பேஸு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். ஸோ அதை தாண்டி வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, உங்களோட பேஸ். ஸோ இந்த பேஸில் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் டிஃபென்ஸு அட்டாக்கு ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஃபென்ஸை வந்து கண்டிப்பாக வைப்பீங்க. ஸோ வைக்கிற அந்த டிஃபென்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக இருக்கணும். ஸோ வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிகமான டிஃபென்ஸும், ஒரு இடத்துல வந்து டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாகவும்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரியான டிஃபென்சஸ் இருக்கணும், அதாவது ஒரே அளவில் இருக்கக்கூடிய டிஃபென்சஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதை தாண்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட பேஸ் வந்து கால்குலேட் பண்ணி கூட நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அது வந்து சில பேஸுக்கு ஒர்க் ஆகும், சில பேஸுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அது எந்த மாதிரி பேஸ்னால், டவுனால் நைனுக்கான ஒரு பேஸ். ஸோ டவுனால் நைன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர அந்த ஒரு ஃபேமஸான பேஸஸ் தான். ஸோ அந்த பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலு சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்ச மாதிரியான பேஸஸ். நீங்களுமே வந்து உங்களோட பேஸை வந்து சில கால்குலேஷன்லாம் பண்ணி வைக்கலாம். ஸோ இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது, ஸோ அதில் வந்து இவ்வளோ வால்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எப்படி என்னோடய பேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சில கால்குலேஷன்லாம் போடலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நாலு சைடுமே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பேஸஸுக்கு தான் போட முடியும். ஸோ நான் வச்சுருக்க இந்த பேஸுக்கெலாம் வந்து போடவே முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பேஸுக்கான ஒரு பிளான் மாதிரி வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லே அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படின்னா நான் வந்து காட்டுறேன். ஸோ வியூ வால்ஸ் இதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் வால்ஸ் மட்டும் இருக்குது. இதுதான் வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஸோ பிகாஸ் வந்து இது கரெக்டாக வைக்கிறது வந்து கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல ஒரு டைலில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலுமே வந்து பேஸ் ஃபுல்லாகவே மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த டைல்ஸ் இருக்கும், ஸோ இதையும் வந்து கால்குலேட் பண்ணி வைங்க. பிகாஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைல்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது, இந்த மாதிரி எத்தனை பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாதிரிலாம் வந்து சில கால்குலேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பேஸில் வந்து ஃபார்மிங் பேஸ், அப்புறமா வந்து அந்த மாதிரி சில கைண்ட்ஸ் ஆஃப் பேஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு பேஸ் வைக்கிறதா இருக்கீங்கன்றதையும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை தொடங்குங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக வைப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், காமாக இருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கூகுள்லேருந்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோலேருந்தோ வந்து ஒரு பேஸ் வைக்கணுனாலே வந்து அதுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வைக்கணும். அதுவே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு பத்து டைம் வந்து டப்பாக பண்ணாலும் வந்து கவலைப்படாங்க, கவலைப்படாமல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த பேஸ் ஒரு நல்ல பேஸாக வந்து முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து நம்ம சேனலில் உங்களோட டேகை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து காட்டுவேன். ஸோ என்னோடய அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் வந்து வச்சுருக்காரு, ஸோ அவருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாதிரி வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் என்னென்னா ப்ராக்டிஸ், அதே மாதிரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் வந்து பண்ணிங்கனாலே போதும் காய்ஸ், பேஸ் வந்து தரமாக வந்துடும், கவலையப்படாதீங்க. அண்ட் பேஸ் வைக்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது அப்படின்றது வந்து உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் புதுசு புதுசாக வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய கிளானில் வந்து நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணணும்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள், டேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தாங்க ஐஸ், அண்ட் இதை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.